எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்து கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. எல்லோருடைய உள்ளங்களிலும் ஒரு கேள்வி எழும், எப்பொழுதாவது ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வியை நூல்கள் வாயிலாக அல்லது அனுபவங்கள் வாயிலாக பதில் தேடுவதுதான் மனித வாழ்க்கையினுடைய மாபெரும் தேடலாக இருக்கும். சிலர் படிக்கிறார்கள், பலர் படித்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக தன் மனதை படித்து கொண்டே வருகிறார்கள். அந்த வகையிலே என் நெஞ்சம் நிறைந்த நேசர் உயர்திரு முனைவர் சு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காந்தியன் ஸ்டடீஸ், அங்கே இருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் ரிலீஜன் ஃபிலாசபி அண்ட் ஹுமானிட்டி ஸ்டடீஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஐயா அவர்கள் பதில்கள் தவிர வேறு ஒன்றுமில்லை அப்படிங்கிற இந்த நூலை எனக்கு அனுப்பிச்சு தந்தாங்க. இந்த நூலுக்கு உயர்திரு சகாயம் ஐயா அவர்கள் அணிந்துரை அளித்திருக்கிறார். வாழ்த்துரை அளித்திருப்பது குருசாமி மயில்வாகனன் அண்ணாச்சி அவர்கள். எழுத்தில் வெற்றி என்பது எழுதுவதில் மட்டுமில்லை, அதை வாசிப்பவரின் மனநிலை மாற்றத்திலும் உள்ளது. வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்கள் தாய் பத்திரிகை தாயாக இருந்தார். அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், எழுத்து வாசிக்கிறவனை மாற்றாவிட்டாலும் கூட எழுதுகிறவனை மாற்றணும், அதுதான எழுத்து. எழுதுவது என்பது ஒரு செயல், எழுதியது பிரகாரம் வாழ்கிறோமா அதுதான வாழ்க்கை. இன்றைக்கி பாரதியை பற்றி பேசுகிறோம் என்றால் என்ன பொருள்? எழுதியது பிரகாரம் வாழ்ந்தார், அதுதான் அங்கே கேள்வி. எல்லோரும் வருகிறார்கள், எல்லோரும் போகிறார்கள், ஆனால் சொன்ன வண்ணம் வாழ்ந்தார்களா என்பது தான் கேள்வி. இப்படி கேள்வி கணைகளால் வேள்விகள் செய்து எழுதப்பட்டது தான் இந்த நூல். இந்த நூலை வாசிக்கிற பொழுது உங்கள் மனதிலே பல கேள்விகள் எழும். இவருடைய அனுபவத்தின் வாயிலாக தன்னுடைய எண்ணத்தை பதிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பதில் பொதுவான பதிலாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. விவாதங்களும் சர்ச்சைகளும் வருகிற பொழுதுதான் எண்ணங்கள் விரிவடையும், பாதைகள் விரிகிற பொழுதுதான் வழிகள் தென்படும். இந்த கேள்வி பதில் பற்றி நிறையா பேர் எழுதியிருக்காங்க. பாக்யராஜ் ஐயா அவர்கள் பாக்யாவில் எழுதியிருக்காங்க, உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னு தாய் பத்திரிகையில் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. முத்தமிழ் அறிஞர்களுடைய கேள்வி பதில் வந்திருக்கு, அறிஞர் அண்ணா கேள்வி பதில் வந்திருக்கு. இப்படி சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பெயரில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிட்டு வராங்க. இப்படி கேள்வி பதில் வாயிலாக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஜியு போப்பு கூட இலக்கண வினாவிடை என்கின்ற ஒரு விஷயத்தை வினா வடிவில் கொடுத்துருக்கிறார். இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி பதில் உடைத்து போடுமா, நமதுடைய இதயத்தை உடைக்குமா என்றால் சத்தியமாக உடைக்கும். வார்த்தை சித்திர வளம்புரிஜான் ஐயா அவர்கள் தாய் பத்திரிகையில் ஒரு பதிலுக்கு கொடுக்குறார், ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. இலங்கை பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. அதில் பிரச்சனைக்குரியவர்கள் தீர்ந்து போய்விடுவதற்கு முன்னர் பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் என்கிறார். ஆனால் என்னாச்சு, பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனைக்கு உரியவர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள். இப்படி தீர்க்க தரிசனமான சிந்தனைகளை சிந்தனையாளர்கள் தன்னுடைய விஷயத்தில் சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஐயா அவர்கள் 70 பக்கம் இந்த புக்கு இருக்குது, 500 கேள்விகளுக்கு தன்னுடைய இதயத்திலிருந்து பதில் தருகிறார். நண்பர்கள், மாணவர்கள், சில நேரங்களில் அவரே கேட்டுக்கிட்ட கேள்வி, அவருடைய பேத்தி அவர்கள், இது மாதிரி முகநூல் நண்பர்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறார். பக்கம் 13 5வது என்னுடைய இதயத்தை தொட்ட கேள்விகளை உங்களிடத்திலே பகிர்கிறேன். கைரேக ஜோதிடத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது நமக்கு மூளை இல்லை என அவன் மூளைக்கு தெரிகிறது என்று சொல்கிறார். ஜோதிடம் உண்மை என்று நான் சத்தியமாக நம்புகிறேன், ஏனென்றால் அதில் நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஜோதிடம் ஒருபொழுதும் பொய்யானதாக சரித்திரமே இல்லை, ஜோதிடர்கள் பொய்யாகலாம். இப்படி
மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமே ஜோதிட துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஜோதிட அறிஞர்களை உருவாக்கியிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதக அலங்காரத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. விமான போக்குவரத்து எதுவரை பாதுகாப்பானது என்பது 16வது கேள்வி. காற்று கதவு திறக்காத வரை என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் விபத்து ஏற்படாத வரை விமான போக்குவரத்து பாதுகாப்பானது. விபத்து கண்களால் ஏற்படலாம், இயற்கையால் ஏற்படலாம். 17வது கேள்வி, உலகின் அதிகார மையம் எது என்பதற்கு ஆசிரியர் வீடு என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த வலிமை மிக்க அதிகார மையம் அன்புதான். அன்பை தவிர அதிகார மையம் எதுவுமே இல்லை. அன்பு குறைந்து போகிற பொழுது அது வன்முறையாக போராக வெடிக்கிறது என்பதை என்னுடைய இதயத்திலிருந்து உங்களிடத்திலே இறக்கி வைக்கிறேன். நீங்கள் முற்றிலும் வெறுக்கிற ஆனால் தவிர்க்க முடியாத என்ற ஒன்று அப்படின்னு கேட்டால் கூடவே வாழும் கொசு என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கூடவே குளிவரிக்கிற நண்பர்கள் என்று நான் பதில் தருகிறேன். 29வது கேள்வி, நீங்கள் வெறுக்கும் ஒரே இடம் என்கிறார் கோயில் என்கிறார். பதில் ஐயா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை என்பவர்களுடைய சமாதியிலோ கல்லறையிலோ உட்கார்ந்து பாருங்கள். கடவுள் இருக்கிறது என்று சொன்னவர்களுடைய சமாதிகள் அல்லது அவர்கள் புதைத்த இடத்தில் அமர்ந்து பாருங்கள். உங்கள் இதய துடிப்பு எது சரி என்று சொல்கிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பதிலை நான் ஏற்றுக்கல. உங்களுக்கு பிடித்த நபர் இப்போது என்ன செய்கிறார்? தன் கணவருடன் வாழ்ந்து வருகிறார் என்கிறார். இதை ஐயா அவர்கள் சொல்கிறார். எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய காதலியினுடைய நினைவுகளோடு வாழ்கிறாங்க, காதலனோட நினைவுகளுடன் வாழ்கிறாங்க. இது அற்புதமான பதிலாக இருக்கிறது. 54வது கேள்வி, வாழ்க்கை உங்களுக்கு என்ன எதிர்பாராத பாடங்களை கற்பித்தது? எந்த நிமிடமும் பிள்ளைகள் நம்மளை எதிர்க்கலாம் என்ற பதிலே அவர் தருகிறார். நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன், ஒவ்வொரு வினாடியும் பாடமாக நான் படித்து கொண்டே இருக்கிறேன். எல்லாமே பாடம் என்பது தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிற செய்தி. திருமண பந்தத்தில் கணவனை விட மனைவி வயது குறைந்தவராக இருக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்துக்கு காரணம் என்ன என்பதை கேள்வி 58ஆக வைத்து அப்பொழுது தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கிறார். ஆனால் சுசுறு சம்ஹிருதை, சரக சம்ஹிருதை போன்ற ஆயுர்வேத நூல்கள் வேறு விதமான பதிலை தருகிறது என்பதை நான் உங்களிடத்திலே விட்டுவிடுகிறேன். வாசல் தோறும் கார்கள் நிற்க காரணம் என்ன என்பதற்கு கால்களை கலட்டி விட்டதுதான் என்கிறார். ஆனால் இன்று அறிவியலினுடைய வளர்ச்சி, சென்னை போன்ற பெருநகரங்களில் கார் இல்லாமல் நீங்கள் கால் வைக்கவே முடியாது. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உங்களை பயமுறுத்துவது எது என்பதால் வருங்கால தலைமுறையினருக்கான வேலை வாய்ப்புகள் என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தராத கல்வி என்று நான் பதிவு செய்கிறேன். எத்தனையோ கல்வி நிலையங்கள் வந்துவிட்டன, பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாகியிருக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கையை தருகிற ஒரு மாணவனை கூட பல்கலைக்கழகங்கள் உருவாக்கவில்லை என்று கண்ணீருடன் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். மகாத்மா காந்தி தோல்வியின் தவறு, தோல்விக்கும் தவறுக்கு என்ன காரணம் என்பது 101. ஐயா அவர்கள் அகிம்சை போராட்டத்தில் பயிற்சியின்றி இறங்கியது தான் தோல்விக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காந்தியுடைய தவறு என்று ஒன்று நான் நினைக்கவே இல்லை. காந்தி அவர்கள் இந்தியாவை இதயமாக பார்த்தார், இந்தியர்களை மாத்திரம் அல்ல உலக மனிதர்களை சகோதரர்களாக பார்த்தார் என்பது தான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன என்பதற்கு கேள்வி 110 பதில் வந்து இல்லானுக்கு இல்லாலும் இல்லை என்கிறார். அது எனக்கு ஏற்றதாக இல்லை. இல்லானாக இருந்தாலும் சரி, பொருள் இருப்பவனாக இருந்தாலும் சரி, மனைவியை நேசிக்க தெரிந்த மாமனிதனுக்கு வாழ்க்கை ஒரு வரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக நம்புகிற விஷயம் அப்படின்னா இறைவன் இல்லவே இல்லை என்கிறார். இறைவன் இல்லை என்பதை நீங்கள் யாரிடத்தில் போய் கண்டுகொள்ள வேண்டும்? இறைவனை கண்டுகொண்ட ஞானியரிடத்தில் போய் கேட்க வேண்டும். வெறுமனே புத்தகத்தை வாசித்து விட்டு கடவுள் இல்லை என்கின்ற சொல்கிற பகுத்தறிவின் உச்சத்தில் இருக்கிறவர்களை நான் பரமஹம்சரை படித்து விட்டு சொல்கிறேன், ரமணரை படித்து விட்டு சொல்கிறேன், சேஷாத்திரி சுவாமிகளை படித்து விட்டு சொல்கிறேன். கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் 6வகுப்பு சிறுபிள்ளைகள் போல நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவுதான் அனுபவம். எந்த இடங்களில் மௌனமாக இருத்தல் அபத்தமான ஒன்று என்பதற்கு 143வது கேள்வி, ஐயா அவர்கள் முதல் இரவு என்கிறார். மௌனத்தின் சப்தத்தை எந்த மெல்லிசையாலும் நீங்கள் உணரவே முடியாது என்பதுதான் என்னுடைய பதில்.
சமூகம் எந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் ஊறி திளைக்கிறது என்பதற்கு வரதர் நம்மை வாழ வைப்பார் என்று ஐயா அவர்கள் பதில் தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறார் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன். அழுகிற குழந்தைக்கு தாய்ப்பாலை போல, பாலைவனம் மணலில் நடப்பவனுக்கு தண்ணீரை போல, தாகத்தில் இருப்பவனுக்கு குடிநீரை போல கடவுள் எனக்கு வேண்டும். கடவுள் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு கடவுள் வேண்டும். தன்னம்பிக்கையின் ஆணி வேறாக நான் கடவுளை பார்க்கிறேன். இப்படி ஐயா அவர்கள் அற்புதமாக பதில் சொல்லிக்கொண்டே போகிறார். வாழ்க்கையின் திருமணத்தின் நோக்கம் என்ன என்பதற்கு சேர்க்கையில் கிடைக்கும் இயற்கை இன்பமும் அதனை பின்தொடரும் இனவிருத்தியும் என்கிறார். ஆனால் இனவிருத்தியும் சேர்க்கையும் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த பதில் ஆய்வுக்குரிய பதில் ஆக எனக்கு தென்படுகிறது. நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுங்களா அப்படின்னு கேட்குறப்ப, யாரும் எப்பொழுதும் மாறலாம் என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை தான் நம்மை வழிநடத்துகிறது, இயற்கை தான் சகலமும் என்பது தான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. எந்த சமூக அவலத்தை கண்டு நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிற பொழுது லஞ்சம் என்கிறார். லஞ்சத்தை பற்றி நாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது உள்ளங்கை ரேகையைப் போல இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் குறைவாக வாங்குறாங்க அதிகமாக வாங்குறாங்கிறது தான் கேள்வி. லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிக்க முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கிறது. உள்ளங்கை ரேகை இல்லாத மனிதர் உலகத்தில் எப்பொழுது பிறக்கிறானோ அப்பொழுது லஞ்சம் இல்லாமல் போகும். ஆனால் அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. எந்த சமூக அவலத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று நான் என்னை கேட்டீங்கன்னா, என்னை போலவே இன்னொருத்தனும் மனிதன்தான், அவனுக்கு இன்ப துன்பங்கள் இருக்கிறது என்று நான் உணராமல் என்னை மட்டுமே யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுயநலத்தைத்தான் நான் வெறுக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பதில். ஐயா அவர்கள் இப்படி இனிக்கிற போதே கசக்கிற காரியம் எது அப்படிங்கிறார். காமங்கிற பதிலை தந்திருக்காங்க 484வது பதிலை. காமமும் இனிக்கும், கற்கண்டை போல சாப்பிடணும். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி ஒரே எடுப்பில் ஒரு கிலோ அல்வாவை சாப்பிடக்கூடாது. கல்கண்டாக மென்மையாக சாப்பிடுகிற பொழுது காதலினுடைய மல்லிகை பூச்சரத்தில் மொத்தமாக வாசனையும் பிடிக்கலாம், ஒவ்வொரு பூவாகவும் எடுத்து வாசனை பிடிக்கலாம். அது அவரவர்களுடைய விருப்பம். இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கிற பொழுது உங்கள் இதயத்திலே இருக்கிற கேள்விகள் உங்களை புரட்டி புரட்டி போட்டு தூங்க விடாமல் செய்யும். உங்களுடைய இதயத்தில் உள்ள கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்களானால் நெஞ்சுக்கு நீதியாக வாழ்வீர்கள். அந்த விதையை தூவுவதற்கும் உங்களுடைய நான் யார் என்கின்ற அந்த கேள்வி தீபத்தை தூண்டுவதற்கும் இந்த நூல் சத்தியமாக பயன்படும். இதை எழுதிய முனைவர் சு வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை இங்கிருந்தே வணங்குகிறேன். இதை எனக்கு தந்தளித்த அவருடைய மாணவர், இதற்கு உதவியாக இருந்த குருசாமி அண்ணாச்சி அவர்கள், அப்புறம் முகம் நூலில் இன்னொரு நண்பர், எல்லாற்றையும் வணங்கி, இப்படி கேள்விகளாலும் பதில்களாலும் வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் நிர்வாண நிலைமையை புத்தர் சொன்ன தம்மபதத்தை அடைவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை காந்தியினுடைய அகிம்சைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.